ஹாய் ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நான் எதிர்காலத்தில் போடும்போது உங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் 2019 கடைசியில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். பல்வேறுபட்ட பல வகையான நமக்கு பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே இருக்குது, நல்லாவே தெரியும். 2015 பின்னாடி அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி போட்டு தனி நபர்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பென்ஷனில் பிஎஃப்ல சேராதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேர்ந்துக்க முடியும். அதிகபட்சமாக 5000 ருபீஸ் வரைக்கும், 5000 வரைக்கும் வந்து 60 வயசுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும், அடல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லக்கூடிய ஏபிஒய். அதுபோல் ரோட்டோர வியாபாரிகளுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் தனியாக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது, பென்ஷன் ஸ்கீமு. அதுபோல் 2019 கடைசியிலிருந்து விவசாயிகளுக்காக பிஎம்கேஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக சம்மந்தப்பட்டது மட்டுமே. ஸோ நீங்கள் விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் விவசாயியாக இருக்கக்கூடிய நமக்கு பென்ஷன் ஸ்கீமில் 3000 ரூபாய் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற பற்றி முழுசாக நான் விளக்கியிருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு எல்லாருமே பெருமையாக நம்ம பேசிக்கிறோம். ஸோ அதில் அந்த விவசாயிகளுக்கு 60 வயசுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், பென்ஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பிஎம்கேஎம்ஐ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்கீமு. இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து விவசாயிகள் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். கான்ட்ரிபியூட் பண்ணி 60 வயசு வரைக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அதே அளவு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணி ரெண்டு அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து 60 வயசுக்கு பின்னாடி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 3000 ருபீஸ், 3000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷனாக கவர்மெண்ட் வந்து பென்ஷனாக கொடுக்கும். ஸோ 60 வயசுக்கு பின்னாடி நமக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியங்க, சின்ன அதாவது 2 ஹெக்டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அதில் சேர முடியும். அதுக்கு மேலே பெரிய லெவலில் நிலம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து சேர முடியாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்களாக இருந்தால் தான் இதில் வந்து சேர முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பிரதான் மந்திரி கிஷான் சமன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய 6000 ரூபாய் ஸ்கீமு. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லோரும் வாங்கியிருப்போம், நம்மளில் பல பேர் வாங்கியிருப்போம். ஆமாங்க, இது வரைக்கும் 9 அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10th அமௌண்ட் வந்து இந்த டிசம்பர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரதான் மந்திரி சமன் நிதி யோஜனா அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 42 லட்சம் பேர், இந்தியா உள்பட 11,77,00,000 பேர் பார்த்தீங்கன்னா அதில் பயனடைகிறாங்க. அந்த 11,77,00,000 பேரும் இந்த ஸ்கீமில், இந்த பென்ஷன் ஸ்கீமில் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டி, எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் புதுசாக யாராவது சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 ஏக்கருக்குள்ளே நிலம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சேர முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சேர முடியாது. நீங்கள் அரசாங்க அமைப்பில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சேர முடியாது. எம்எல்ஏகவோ அல்லது எம்பியாகவோ நீங்கள் இருந்திருந்தாலோ அல்லது இருந்துட்டு இருந்தாலோ உங்களால் வந்து இந்த ஸ்கீமில் சேர முடியாது. எங்கே வேற ஏதாவது ஸ்கீமில் பிஎஃப், இஎஸ்ஐ இல்லைன்னா வேறு இந்த கவர்மெண்ட்டுடைய வேறு பென்ஷன் ஸ்கீமில் வந்து நீங்கள் மெம்பராக இருந்தீங்க, அந்த பென்ஷன் ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதில் நீங்கள் பணம் பண்ணிட்டுருக்கிறீங்க, பணம் கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே சேர முடியாது. கடைசி வருஷம் லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயரில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இவங்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள்லாம் சேரலாம். 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளேருந்துதான். அதிகபட்சமாக எவ்வளோ சார் நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் சார்ட் போட்டிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஈஸியாக விசிபிளாக உங்களுக்கு தெரியும். அதாவது 18 வயசுலேருந்து 40 வயசுன்னு சொன்னேன், 18 வயசாக இருந்தது அப்படின்னா வந்து 60 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 55 ரூபா மட்டுமே, உங்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 55 ரூபா. ஓகே. ஸோ ரொம்ப கம்மியான வயசில், 18 வயசு 20 வயசு 21 வயசில் சேர்ந்தீங்க அப்படின்னா வெறும் 55 ரூபா 58 ரூபா 61 ரூபா மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதே 40 வயசில் சேர்ந்தீங்க அப்படின்னா வந்து அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபாய் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அதே அமௌண்ட் 200 ரூபா உங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது.
ஓகே. ஸோ அதிகபட்சமாக 40 வயசு வந்தால் சேர முடியும். அப்போ அதிகபட்ச தொகை 200 ரூபாய் தான். ஸோ நீங்கள் அதிகமாக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான். பட் 60 வயசுக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 20 வயசு 21 வயசு இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வெறும் மாதம் 60 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மூலியமாக உங்களுக்கு 60 வயசுக்கு பின்னாடி 3000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து நமக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் என்னுடைய ஸ்கீமு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் பென்ஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்களோ ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய மனைவி அந்த ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனாக இருந்த மனைவிக்கு, மனைவியாக இருந்த கணவனுக்கு 50% அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, அவங்களுக்கு அதுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமை பற்றின விஷயங்கள் வந்து தெரியறதில்லை. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்கீமை நம்ம எடுத்துகிட்டு போவோம். இது பார்த்திங்கன்னா இதோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும்.